விஜயலட்சுமியின் கவிதை நூல் வெளியீட்டு விழா லண்டாய் ஆப்கான் பெண்களின் வாய்வழி பாடல்களும் நெடும் கவிதைகளும் என்கிற வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் ஆசனங்களில் அமருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படும். இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளை இப்பொழுது மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக இந்த நிகழ்விலே தலைமை தாங்குகிற விடுதலை போராளி மதிப்புக்குரிய தோழர் ஆர். நல்லக்கண்ணு அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நூல் குறித்து சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் ஒரு காலமாக தொடர்ந்திருக்கின்ற மக்கள் கவிஞர் ஐயா இங்குலாப் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம். ஆப்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் நெடும் கவிதைகளும் என்கின்ற இந்த நூலை வெளியிடுவதற்காக வந்திருக்கின்ற தமிழ்நாட்டு பெண், தமிழ் பெண் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை இந்த மேடைக்கு வருகவிருக்க என வரவேற்கிறேன். இந்த நூலை பெறுவதற்காக, பெற்றுக்கொண்டு சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற ஆவணப்பட இயக்குனர் மதிப்புக்குரிய ரவி சுப்பிரமணியம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நூல் குறித்து கலந்துரையாடுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கவிஞர் கவிதா முரளிதரன் அவர்களை இந்த மேடைக்கு வருக வருகிறேன் வரவேற்கிறேன். ஊடகவியலாளர் கவிதா முரளிதரன் அவர்கள், கவிஞர் ஜாலன் ஆதி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். சிறகு உழைத்த பெண் சர்மலா சயித் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ஆளுநர் சானவாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக கானகன் லக்ஷ்மி சரவணகுமார் அவர்களை அழைக்கிறேன். எல்லாம் புத்தக கண்காட்சியில் வந்து கூட்டமாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அதுக்கு வெளியில் ரொம்ப தூரத்தில் வந்து ஒரு கூட்டம் ஒருங்கினருக்கு கொஞ்சம் அதீதமாக தைரியம் வேணும். நான் முதலே சொன்னேன், இது வந்து புத்தக திருவிழாலே ஏதாவது ஒரு ஹால் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்கேன். இவ்வளோ பேரை ஒரு இடத்துல பார்க்கும் ரொம்ப மகிழ்வாக இருக்குது. மேடையில் முக்கியமான இவ்வளோ பிரபலங்களோட இந்த நிகழ்வு தோங்கிறது ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அதே நேரத்தில் முடிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மேடையில் இருக்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தொடர் நல்ல கண்ணவர்கள், தொடர் இன்குலாப், தொடர் யாழநாதி, சர்மிளா சங்கர், தமிழச்சி அக்கா, கவிதா முரளிதரன், ரவி சுப்பிரமணியன் தொட்டு எல்லாருமே நீங்கள் வந்து தொடர்ச்சியை பார்த்த ஆட்கள் தான். ஆனாலும் இந்த காலகட்டம் கடந்த ஒரு 6-7 மாதமாக மத்திய அரசாங்கம் மாறினதுக்கப்புறம் நிகழ்ந்த இந்த காலகட்டம் வந்து அரசியல் ரீதியாக படைப்பாளிகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து கருத்து சுதந்திரம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் தொடர்ச்சியாக நிகழ்ந்துட்டே இருக்கு. சமீபத்திய உதாரணம் வந்து நம்ம பெருமாள் முருகன், அவரோட மாதர்பாகன் நாவலுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக வந்து இந்துத்துவம் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து யாரோ ஒருத்தர் நடக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுக்கி போயிட முடியாது. நான் இன்னைக்கு வந்து பெருமாள் முருகன் பிரச்சனை வந்து நாளைக்கு வந்து நம்மளை யாருக்கு வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டிய ஒரு சூழல். கடந்த 3-4 நாட்களாக அவர் என்ன பிரச்சனை அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி வேற ஒரு பிரச்சனை நான் வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறேன். ஒரு தலைமறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ உயிர்மையில் இந்த மாதம் வெளிவந்த வள்ளிதிருமணம் கலை வந்து கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அது அங்கே நாடக நடிகர்களை பற்றின ஒரு கதை அது. ஆனால் வாசிக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பான புரிதலில் எடுத்துக்கிட்டனால ரொம்ப நெருக்கடியான ஒரு இதாக இருக்குது. ஸோ எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்லிட முடியாதுன்ற ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம். நான் வந்து ஒரு பெருமாள் முருகனுக்கும் பெருமாள் முருகனுக்கும் இல்லாமல்
கருத்து சுதந்திரத்துக்கு பொதுவான ஒரு விஷயமா ஆதரவு தெரிவிக்கிறதா ஒரு கையெழுத்து இயக்க மாதிரி இங்க வந்திருக்க நம்பர் ரொம்ப செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன திட்டம். நீங்க கிளம்புறதுக்கு முன்னால ஒரு நோட் இருக்கும், உங்களோட ஆதரவை வந்து உங்களோட கையெழுத்து மூலமா கொடுக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். திபெத்திய நூல்ல வந்து ஒரு வாழ்தல் இறத்தல் பற்றிய திபெத்திய நூல்ல வந்து கொட்டேஷன், அதை மட்டும் சொல்லிட்டு இந்த வரவேற்பை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம் வாழ்க்கையில் நாம் செய்ததெல்லாம் இறக்கும் போது நாம் என்னவாக இருக்கும் என்பதை நிர்ணயிக்கிறது. ஒவ்வொன்றும் விதிவிலக்கு ஏதுமின்றி ஒவ்வொன்றும் கணக்கில் கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு எதிர்கொள்ள எல்லா அரசியல் பிரச்சனையும் இப்படிதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு படைப்பாளியா வந்து எந்த கருத்தையும் சொல்ல முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்க இந்த காலகட்டத்தை நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மறுபடியும் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கங்களும் அன்பும். தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பாரதியும். நாடக உலகின் நாரதராய் அடியெடுத்து வைத்திருக்கும் லக்ஷ்மி சரவணகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக லண்டாய் ஆக்கார் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் நெடும் கவிதைகளும் என்கின்ற தொகுப்பு வெளியீட்டு விழா இப்பொழுது வெளியிடப்பட இருக்கிறது. இந்த தொகுப்பினை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வெளியிட ரவி சுப்பிரமணியம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த வடிவமைப்பை லக்ஷ்மி சரவணகுமார் தம்பதிகள் உருவகப்படுத்தியிருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. பஸ்டின் தாயின் பாலை குடித்தனி வீரமிகு போராளியாக இல்லாமல் வேறெப்படி இருக்க முடியும் என்கின்ற ஆக்கான் பெண்களின் வாய்மொழி பாடல்களும் நெடும் கவிதைகளும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பாடலை கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்த்துவார். விஜயலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தொகுப்புக்கும் பாடல்களுக்கும் ஒரு சிறு சம்பந்தம் இருக்கட்டும் என்று நான் மெட்டமைத்த கவிதைகளில் மூன்று பெண் கவிஞர்களின் கவிதைகளை இப்போது பாடலாக பாடுவேன். நாடாகுன்றோ காடாகுன்றோ நாடாகுன்றோ காடாகுன்றோ அவலாகுன்றோ மிசையா இசையாகுன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே வாழிய நிலனே வாழிய தாரா கணேசன் அவருடைய ஒரு கவிதை. ஆடி நிலவு மார்பு பிளவே யாரும் மற்ற கடற்கரையில் மழை ஆடி நிலவு மார்பு பிளவில் யாரும் மற்ற கடற்கரை தூரத்தில் எங்கும் மகுடி இசை தூரத்தில் எங்கும் மகுடி இசை ஆடும் மலைகளின் உரை தொப்புள் குழியே ஆடும் மலைகளின் உரை தொப்புள் குழியே ஆடி நிலவு மார்பு பிளவே யாரும் மற்ற கடற்கரை பரமேஸ்வரி அவர்களுடைய கவிதை. ஞானபூத்தனின் கவிதை
கதை கேட்க போய் விடுவாழம்மா, மாடி குட்டகைக்கு போய் விடுவாரப்பா. கதை கேட்க போய் விடுவாழம்மா, மாடி குட்டகைக்கு போய் விடுவாரப்பா. சன்னத்தாலாட்டி தூங்கிவிடும் குழந்தை தம்பி, சன்னத்தாலாட்டி தூங்கிவிடும் குழந்தை தம்பி. சிறு பொழுது விசிறியதும் தாத்தாவோடு வீடு தூங்கும், சிறு பொழுது விசிறியதும் தாத்தாவோடு வீடு தூங்கும். பூக்களெல்லாம் மலர்ந்தோய்ந்த இரவில் மெல்ல, பூக்களெல்லாம் மலர்ந்தோய்ந்த இரவில் மெல்ல, கொல்லையிலே மொட்டை விழும் பவழமல்லி, கொல்லையிலே மொட்டை விழும் பவழமல்லி. கதை முடிந்து தாய் திரும்பும் வேளை மட்டும், கதை முடிந்து தாய் திரும்பும் வேளை மட்டும், திண்ணையோரம் முழு நிலவில் அந்த நேர தனிமையிலே, அந்த நேர தனிமையிலே என் நினைப்பு தோன்று மூடி. நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் ஓவியர் புகழ். ஓவியர் கிருஷ்ணப்ரியா. திரு ஆரோக்கிய ரவி. சால்வை போற்றுதல். திரு நல்ல கண்ணு தோழர் அவர்களுக்கு ராத்தியமுத்து அவர்கள் சால்வை போற்றுதல். ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு அப்பனசாமி. திரு இன்கலாப் அவர்களுக்கு ரமேஷ் பாபு தோழர் சால்வை போன்ற. கவிதா முரளிதரன் அவர்களுக்கு பாரதி செல்வா அவர்கள் சால்வை போற்றுவார். திரு ஷர்மிளா சையத் அவர்களுக்கு கார்கில் அவர்கள் சால்வை போற்றுவார். யாழ்நாதி அவர்களுக்கு தமிழ் மணவாளன் சால்வை போற்றுவார். ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு புகழேந்தி அவர்கள் சால்வை போற்றுவார். ஓவியர் புகழேந்தி அவர்கள் சால்வை ஆப்கான் கண்களின் வாய்மொழி பாடல்களும் நெடும் கவிதைகளும் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு குறித்து. கருப்பையும் முனைகளுமற்ற ஒரு பொண்ணை பிறத்திருந்தால், ஒருவேளை புவனேஸ்வரியும் பொன்னம்பேரியும் அங்கே அச்சமின்றி மீண்டும் பிறக்கலாம் என்று எழுதிய ஒரே ஒரு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை, இந்த ஆப்கான் பெண்களின் நெடுந்துயரத்தை பாடுவதற்காக இந்த மேடைக்கு அழைக்கிறேன். ஆப்கானிஸ்தான் பெண் கவிஞர்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு குறித்த இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு, பெருவழிப்பெண் என்கின்ற தன்னுடைய முதற் தொகுப்பு முதற்கொண்டு
என்னோடு இலக்கிய ரீதியில் உறவாடி அதே சமயத்தில் ஒரு நல்ல தோழியாக பயணித்து வருகின்ற சா விஜயலட்சுமி அவர்களுடைய வெளியீடாக வந்திருக்கின்ற இந்த மாலை பொழுது நிகழ்வில் நானும் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு. நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க இங்கே வந்திருக்கின்ற எங்களுக்கெல்லாம் பெருமையானதொரு அடையாளமாக பொது வாழ்க்கையில் விளங்குகின்ற எப்பொழுதும் நாங்கள் மதிப்புமிகு தமிழகத்தின் பொக்கிஷமாக கருதுகின்ற ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களே, இந்த தொகுப்பிற்கான சிறப்புரையாக உரையாற்ற வந்திருக்கின்ற அதற்கான அத்தனை ஓர்மையும் தகுதியும் படைப்பு திறனும் மட்டுமல்ல, ஒரு போராளியாக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற, பொதுவாக மௌன வாசிப்புக்கானதாய் நவீன கவிதை, எதிர்கவிதை, முன்கவிதை என தொடரும் செல் நெறிகள் குறித்த சிறு குழுவினர்கள் அவர் குறித்து பேசுவதில்லை. பெரும்பாலும் நவீன கவிஞர்களில் பிரமிழ் மட்டுமே ஒரு புரிந்துணர்வுடன் அவரை குறிப்பிட்டு எல்லா மேடைகளிலும் பேசியவர் ஆவார். தமிழ் கவிதை இலக்கிய பரப்பில் பெரும்பாலோர் தாம் வகுத்து கொண்ட கவிதை அழகியலே பிரதானமாக கொண்டு எங்களுடைய பெருமைக்குரிய கவிஞர் இன்குலா பெயரை உச்சரிப்பது கிடையாது. ஆனால் ஐயா இன்குலா ஒரு சந்தர்ப்பத்தில் இத்தகைய மௌன வாசிப்பாளரான நவீன கவிதையின் பிதாமகர்களின் திசை நோக்கி ஒரு அருமையான கவிதை பாடினார். எழுத மாட்டேன் ஒரு வரி கூட நீ ஒப்பும்படி, எழுத்திலும் அதிரும் என் பறையொளி நாராசமாய், உன் செவியில் இறங்குதல் போல உன் மௌன வரியும் அருவறுக்க ஊறும், என் கண்ணிலும் மனசிலும் ஒரு கம்பளி புழுவாய், என் கவிதை முளைவிடும் மனுஷங்க வெளியே, உன் காவிரல் நகமும் தீண்டாதது போலவே மேட்டிமை திமிரும் உன் சபை வாசலில் கூட நீளவே நீளாது என் மயிரின் நிழலும். கட்டை விரல் இழந்த ஏகலை இவர்கள் கண்ணையும் இழந்ததனால் மௌன வாசிப்புக்காரனே, நான் கண்ணில் எழுதாமல் காதில் எழுதுகின்றேன். வைத்து வைத்து நாங்கள் எல்லாரும் எப்பொழுதாவது சுரணை கட்டு போற சந்தர்ப்பம் நேர்ந்தால் இதனை படித்து சுரணை ஊற்றிக் கொள்ளுகின்ற வரிகள் இவை. அத்தகைய ஒரு கவிஞர் இந்த நூல் குறித்து சிறப்புரையாட வந்திருக்கின்றார், அவருக்கு என்னுடைய வணக்கம். தேர்ந்த ஒரு தூரிகை கட்டளையிட முடியுமா? எந்த ஒரு செடிக்கும் எப்படி பூப்பது என இட முடியாது தானே. தனக்கென்று தமிழ் கவிதை பரப்பிலே ஒரு திடமானதொரு கவிதை வெளியே கொண்டு இயங்கி வருகின்ற தோழன் யாழநாதி அவருடைய கவிதைகள் குறித்து பலமுறை நான் அவருக்கு தனி செய்தியிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கு என்னுடைய வணக்கம். புத்தகத்தின் பிரதியை என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இங்கே மூன்று அருமையான கவிதைகளை பாடலாக இசைத்து நம்மை எல்லாம் வேறொரு மனோபாவத்திற்கு கொண்டு சென்ற என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் பெரிய ரவிசுப்ரமணியத்திற்கும் வணக்கம். அதிகமாக அறிமுகம் இல்லை, ஆனால் ஷர்மிளாவினுடைய கவிதைகளை தொடர்ந்து வாசித்திருக்கின்றேன். அவரும் இங்கே வந்திருக்கின்றார், அவருக்கும் என்னுடைய அன்பு. பிரியத்துக்குரிய தோழி கவிதா, துணிச்சலோடும் தனக்கு என்று பட்ட விஷயங்களை சற்றும் சமரசமின்றி இயங்குகின்ற பத்திரிகையாளர் மட்டுமல்ல, எனக்கு பிடித்த கவிஞரும் அவர். அவருடைய சந்தியாவை முத்தம் என்கின்ற தொகுதி நான் இன்று வரை நினைவு கூறுகின்ற ஒன்று. தம்பி ஆளூர் ஷானவாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற ரெண்டு பாப்பா, நான் பேர் தெரியல, சின்ன பாப்பா, தம்பி சரவணகுமார் மற்றும் ஓவியர் புகழேந்தி என்று நான் தோழர் முத்து என்று நான் மிக மதிக்கின்ற என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு நாடோடி சொல்லுவான், நான் செய்வது புழுதியின் பிரார்த்தனை என்று. எனக்கு பட்டது என்னுடைய தோழி விஜயலட்சுமி இந்த தொகுப்பை ஒரு புழுதியின் பிரார்த்தனையாக மட்டுமல்ல,
சிந்தப்பட்ட ஒரு ரத்தத்தின் பிரார்த்தனையாகவும் படைத்திருக்கிறார் என்று. பொதுவாக போதிலே பெண்கள், குழந்தைகள், இன்ன பிற சிதைவுகள் குறித்து உலகமெங்கிலும் எத்தனையோ வகையான கவிதைகள் எழுதப்பட்டு விட்டன, எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. நமக்கு மிக அண்மையில் நம்முடைய தொக்குள்குடி உறவுகளான இலங்கை போரின் பின்பாக நாம் வருடந்தோறும் பல வகையான வெளிப்பாடுகளினுடைய பெண் கவிஞர்களுடைய கவிதைகள் அல்லது பொதுவான கவிதைகள் இவற்றை தொடர்ச்சியாக பார்த்து மனம் குமைந்தும் செய்வதறியாமலும் நின்றிருக்கின்ற நிலை தொடர்கின்றது. இதிலே ஆப்கான் பெண் புலங்கு வெளியிலே வழங்கப்படுகின்ற லண்டா என்கின்ற ஒரு புலங்கு மொழி கவிதை, வாய்மொழி கவிதை, நம்முடைய சொல் வழக்கு சொல்லவடை போன்ற கவிதையை மொழிபெயர்க்க வேண்டிய தேவை என்ன என்று கேள்வி வந்த பொழுது மிக அழகாக அதற்கு தோழி சொல்கின்றார், இது ஒரு வெறும் அறிமுக நூல் மட்டுமல்ல, கவிதை எழுதுதல் என்பது ஒரு தனி மனித செயல்பாடாக அல்லாமல் ஒரு சமூகத்தின் கூட்டு செயல்பாடாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகவே இந்த முயற்சியை முன்னெடுத்தேன் என்று. இணையத்திலே இந்த கவிதைகளை வாசித்திருக்கின்றார். வாசித்தவுடன் மிக குறிப்பாக பெண்கள் தங்களுடைய இந்த ஒரு புறத்திலே பார்த்தீர்கள் என்றால் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர், இன்னொரு புறத்திலே பார்த்தீர்கள் என்றால் மதவாதிகளுக்கு எதிரான போர் என்று இரண்டு நிலைகளிலும் சிக்கொண்டு உழலுகின்ற ஆப்கானிஸ்தான் பெண்களுடைய மறுக்கப்பட்ட வெளி, அதனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற வலிகள், மரணத்தையும் முன்வைத்து அவர்கள் ஒரு இரண்டு வரி கவிதையை தொலைபேசியில் பகிர்ந்து கொள்கின்ற நிலைமை, இவற்றை பார்த்தே இவற்றை குறித்து தமிழ் வாசகர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் எழுத வந்தேன் என்றார். விஜயலட்சுமி பொதுவாக மிக ஆழமான மன உணர்வுள்ள ஒரு பெண். அவரிடத்தில் நீங்கள் கவிதைகள் மூலமாக மட்டுமே அவருடைய முழுவதுமான மன விகசிப்பை கண்டுகொள்ள முடியும். பேசுகின்ற வகையிலே அன்பும் பிரியமும் உரையாடினாலும் மனதளவிலே மிக தீர்க்கமாக தனக்கு என்று சில விஷயங்களில் விடாப்பிடியானது ஒரு ஓர்மத்தோடு இயங்குகின்ற பெண். அவர் பல இரவுகளில் இந்த கவிதைகளிலே தன்னை பறிகொடுத்து இந்த வலிகள் குறித்து மிக குறிப்பாக எப்படி கவிதையை எழுதுவதால் மரணத்திற்கு உள்ளாகின்றார்கள் ஆப்கானிஸ்தான் பெண்கள் என்பதை ஒரு வலிமிகுந்த விஷயமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக இதனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று தன்னுடைய முன்னுரையிலேயே சொல்லுகின்றார். இன்னொரு விஷயம், இவை இன்னும் தமிழ் பரப்பிலே அதிகமாக பேசப்பட்டிருக்கவில்லை என்பதும் தான். அவர் சொல்லுகின்றார், ஆப்கன் பெண்களுக்கு இரண்டு இடங்கள் தான் நிச்சயமானவை, ஒன்று கணவனின் வீடு, மற்றது கல்லறை. அதனால்தான் ஆப்கானிஸ்தானில் பெண்ணாக இருந்துபார் என்று கடவுள்களுக்கு சவால்கள் விடுகின்ற கவிதைகள் எழுதப்படுகின்றன என்கின்றார். இரண்டு மொழிகள் பேசப்படுவதாகவும், இவையெல்லாம் நானாக தெரிந்து கொண்ட விஷயங்கள் என்று நீங்கள் கருதக்கூடாது, தோழர் விஜயலட்சுமி தன்னுடைய முன்னுரையிலே குறிப்பிட்ட விஷயங்கள். ஒரு வாசகியாக எனக்கு இவையெல்லாம் புதிது. தமிழ் இலக்கிய வாசக சாலையிலே மிக முக்கியமான பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார் என்பதற்காக இவற்றை சுட்டி காட்டுகிறேன். எனக்கு பஷ்டூன் மொழி பேசப்படுவது மட்டும்தான் தெரியும், ஆனால் அங்கே அரபி மொழியிலே தாரி என்கின்ற ஒரு வகையான ஒரு கவிதை வடிவம் இருக்கின்றது. இரண்டுமே மக்களுடைய புழங்கு மொழிதான் என்கின்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி பல வகையான கலகங்கள், மீறுதல்கள் உலகெங்கிலும் எப்படி இலக்கியத்தை ஒரு முக்கியமான அரசியல் செயல்பாடாக எடுக்கின்றன என்று சொல்கின்றார். அதற்கு உதாரணமாக அல்ஜீரியரின் ரா இசையை சுட்டிக்காட்டுகின்றார். பாப் ரா இசை எப்படி தந்தமை மரபுகளுக்கு எதிரான ஒரு வலுவான செயல்பாடாக இருக்கின்றது. உலகெங்கிலும் அவர்களை குடிகாரர்கள், கலகம் என்று ஹிப்பித்தனமாக திரிபவர்கள் என்று சொன்னாலும் அவர்கள் எப்படி அந்த பாப் இசையை ஒரு போர்க்குரலாக